நாம நிறைய கும்ஃபு படங்கள் பார்த்துருப்போம். அந்த பழைய காலத்து குதிரையில போய்கிட்டு இருக்கிற கும்ஃபு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் யுத்தம் சூப்பராக இருக்கும், அரசியலில் இருக்கிற அந்த சூழ்ச்சி சூழல், அரசியலில் இருக்கிற அந்த காய்கள் நகர்த்தப்படுவது, யுத்தத்தில் அவங்க போடுற கத்தி சண்டை, கும்ஃபுல அவங்க பறந்து பறந்து போடுற சண்டை, இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனால் அதோட சேர்ந்து ஒரு காதல் கதையையும் சேர்த்து காமிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு பரிசையை தான் த ஒயிட் ஹேர்டு விச் ஆஃப் லூனார் கிங்டம்ங்கிற சைனீஸ் ஃபேண்டசி படத்தில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நல்லா கருப்பு கலரில் முடி, அழகான கூந்தல், ஆனால் எதுக்கு ஏதோ ஒரு மந்திர வரிகள் எழுதப்பட்டிருக்கிறது, அதை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த மந்திர வரிகள் நம்ம ஹீரோயினோட குருநாதரம்மா செதுக்கின வரிகள், மந்திரங்கள், காதல் தோல்வியில் துரோகத்தின் உச்சத்தில் அவங்க எழுதி வச்சுட்டு போன மந்திர வரிகள். அதை சும்மா யதார்த்தமாக படித்ததுக்கே நம்ம ஹீரோயினோட தலைமுடி கருப்பில் இருந்து அப்படியே வெள்ளையாக மாறுறத உங்களால் பார்க்க முடியும். அடுத்து பார்த்தா ஒரு குன்ஃபு பயிற்சி மையத்தை காட்டுறாங்க. பெரிய பெரிய குருக்கள் இங்கே குருநாதர்களாக இருந்து பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறாங்க. அரண்மனையிலிருந்து பெரிய மனுஷ யாரோ வந்திருக்கிறாப்புல இங்கே நடக்கிற ஒரு போட்டியை பார்க்குறதுக்காக. இங்கே இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு தலைவன் ஒருத்தவர ஒரு போட்டி வச்சு தேர்ந்தெடுப்பாங்களாம். அப்பேற்பட்ட ஒரு போட்டிக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ பெருசாக விருப்பமே இல்லாமல் அந்த போட்டியில் கலந்துக்கிறான். சுற்றி தண்ணி, நடுவில் ஒரு தூண் மாதிரி ஒரு பாறை, அதுக்கு மேலே வெயிட்டை தாங்க முடியாத மாதிரி பேலன்ஸ்டாக இருந்தால் நிற்கலாம், வெயிட்டு முன்னப்பண்ணால் மாறுச்சுன்னா பாறை விழுந்து போயிடும், அந்த மாதிரி ஒரு பாறை தொங்கிட்டு இருக்கு. அதுக்கு மேல பிளாக் கலர்ல ஒரு டீம், ஒயிட் கலர்ல ஒரு டீம், அவங்களுக்கு நடுவுல இப்ப அந்த போட்டி. போட்டியில ஒயிட் எல்லாம் அப்படியே காலை தூக்கி அப்படி மேல பறந்தாங்கன்னா பேலன்ஸ் பண்ண முடியாம அதுலயே நிறைய பேர் கீழே விழுந்துறாங்க, சில பேர் தொத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிளாக்கும் ஒயிட்டும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. தலையில கோழி ரெக்கைய சொரிய வச்சிருப்பாங்க, அதை பிடுங்கினாலும் அவுட்டுதான், தண்ணிக்குள்ள விழுந்தாலும் அவுட்டுதான். ஒருத்த விழப்போக நம்ம ஹீரோ காப்பாத்துறாரு விழுகாம அவனை. மொத்த பாறையுமே விழுந்து எல்லாரும் அவுட்டாயிருப்பாங்க, அதையும் தடுக்கிறாரு. இன்னொருத்தவன் கையை பிடிச்சி இழுத்து பிடிச்சிக்கிட்டு சான்ஸ் கிடைக்கும் போது அடிச்சு நிறைய பேரை தள்ளியும் விடுறாரு. கடைசியில பார்த்தா மூணு பேர் மிச்சமானாங்க. மூணுல ரெண்டு ஒயிட்டு, கருப்பை அடிச்சு அந்த பக்கம் தள்ளி விட்டுறாங்க. நடுவில் ஒயிட்டு ஒத்தவன் நிக்கிறான். இவனுக்கு தலைவனானு விருப்பம் இல்லை நம்ம ஹீரோக்கு, அதனால எகிர் குதிச்சு அவரே தண்ணியில விழுகிறார். நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில விழுகிறார். அவனுக்கு தான் தலைவர் பதவி கொடுப்பாங்கன்னு பார்த்தா குரு என்ன பண்றாரு, குருநாதர் நம்ம பயலுக்கு தலைவர் பதவியை கொடுக்குறாரு. இது என்னையா புதுக்கதையா இருக்கு, நான் தான் தோத்துட்டேன் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. இல்ல நீ தோத்தாலும் மித்த எல்லாரும் காமிக்காத ஒன்ன நீ காமிச்ச, உன்னோட சக மாணவர்கள் உன் டீம்ல இருக்கிறவங்க தோக்க கூடாதுங்கிறத நீ கண்ணும் கருத்துமா இருந்த, மொத்த பாறையுமே விழுந்திருக்கும் அதையும் நீ தடுத்த, அதை வச்சுதான் உன்னை நாங்க தலைவரா தேர்ந்தெடுத்துக்கிறோங்கிறாப்ல தலைவர் பதவி கிடைச்சிருச்சு. கூடவே ஒரு பொறுப்பையும் தலைவருக்கு கொடுக்குறாங்க நம்ம ஹீரோக்கு. என்னன்னா அங்க மன்னர் உடம்பு சரியில்லாம இருக்கிறாராம், ரெண்டு சிவப்பு மாத்திரைய இவங்க குருக்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாத்திரையை மன்னர்கிட்ட கொடு, மன்னர் சாப்பிட்டாருன்னா அவருக்கு ஆரோக்கியம் பெருகும் அப்படின்னு சொல்லி சரின்னு அதை எடுத்துட்டு மன்னர்கிட்ட கொடுக்கறதுக்காக இவனும் புறப்பட்டு போறான். அப்படி போற வழியில தான் ஆத்துக்கு பக்கத்துல ஒரு அருவிக்கு பக்கத்துல அந்த மந்திர வரிகளை பாக்குறான். ஃபுல்லா படிக்க விடல, அதுக்குள்ள ஒருத்தி உள்ள புகுந்து அதை படிக்காத அப்படின்னு வந்து நிக்கிறான். காதல் தோல்வியில துரோகத்துல என்னோட குருநாதரம்மா எழுதி போட்டது, இதை படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறா. அப்பயும் நம்மால இல்ல ரெண்டு வரி படிச்சிட்டேன், இன்னும் ரெண்டு வரி படிச்சுக்கிறேன்னு படிக்க பாப்பாரு. படிக்காத சொன்னா கேளு நீ, இவ சண்டை போடுறா. மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டையில இவளோட முகத்துல போட்டிருந்த அந்த மாஸ்க் வெள்ள துணியாண்டு போய் விழுந்துரும். சூப்பரா ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, ஆனாலும் ஒருத்தர் ஒருத்தர் காயப்படுத்திக்காம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டையில கீழே விழுந்து கிடந்த அந்த துணி எடுத்து அழகா கொடுக்குறான். கொடுத்துட்டு என்னமா படிக்கூடாது அவ்வளவுதானமா அப்படின்னு கேட்கிறேன். அந்த பக்கம் அவ நீ படிக்க கூடாதுதான், அதுக்காக நான் ஒரு வழி பண்றேன்னு எகிரி குதிச்சு பாறையிலேயே ஒரு கோடை போட்டு தண்ணி அந்த பக்கம் பாக்கிறான். தண்ணிக்கு பின்னாடி இப்போ அந்த மந்திர வரிகள் போயிடுச்சு, இனி இவர் நினைச்சாலும் படிக்க முடியாது. அவரும் பொம்பளை பிள்ளை இவ்வளவு சொல்லுதேன்னு சொல்லிவிட்டு அவர் படிக்காம சரி ஓகே நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறாரு. அந்த அம்மா அங்கிட்டு கிளம்பிடுது. இப்படித்தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மொதோதரவை ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அங்கிட்டு இந்த நாட்டோட அரண்மனை பெரிய கோட்டச்சவரெல்லாம் கட்டி அரண்மனை சேஃபா இருக்குது, ஆனா அரண்மனைக்கு வெளியில சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அரண்மனைக்குள்ள போக வேண்டிய அந்த சரக்கு எல்லாம் வந்துச்சுன்னா இவங்க ஒரு கைப்பிடி நெல் கிடைக்காதான்னு போராடுறாங்க, ஒரு கைப்பிடி மக்காச்சோளம் கிடைக்காதான்னு போராடுறாங்க. சொந்த நாட்டு மக்களையே அடிக்க சொல்லி உத்தரவு போடுறான் ஜெனரல். பின்னாடியே கேப்டன் ஒருத்தவர் ரூபார், என்ன கூத்து நடக்குது இங்க அப்படின்னு கேட்பார். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்க என்ன இந்த பக்கம்னு ஜெனரல் விசாரிக்கிறாப்ல. ஜேடு ராட்சசன் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது, ஜேடு ராட்சசனை அரெஸ்ட் பண்ண வந்ததா கேப்டன் சொல்றாரு. இந்த ஏரியா உங்களோட எல்லைக்குள்ள வராது, நான் ஜெனரல், ராணுவத்தோட ஜெனரல், என்னோட ராணுவத்துக்கு கீழே தான் இந்த ஏரியா எல்லாம் கண்ட்ரோலுக்கு வருது, நான் அந்த ஜேடு ராட்சசனை பிடிக்கிறேன், நீங்க அமைதியா மட்டும் இருந்தா போதும்னு சொல்லிவிட்டு இவங்க உள்ள போறாங்க. சொந்த நாட்டு மக்களையே என்ன தைரியம் இருந்தா அரண்மனைக்கு போகக்கூடிய ஐட்டங்களை திருடுவீங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கிட்டு ஒரு வழியா அரண்மனைக்குள்ள வந்துடுறாரு. அந்த ரெண்டு சிவப்பு மாத்திரைகளை மன்னருக்காகனு கொடுக்குறாரு. மன்னரை நீ இப்ப பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு மந்திரி சொல்லிட்டு அதை குடு மன்னர்கிட்ட நானே கொடுத்துறேன்னு சொல்லிவிட்டு அந்த மாத்திரைகளை வாங்குறாரு. வாங்கிட்டு யாரும் பார்க்காத சமயம்
மாத்திரை ரெண்டையும் இவர் வாயில போட்டு முழிங்கிறாப்ல. மன்னருக்கு அப்போ மன்னர் நோய்வாய்ப்பட்டு சாக வேண்டியதுதான், மந்திரிக்கு இதுதான் வேணும். மன்னரும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுறார். இந்த ரெண்டு சிவப்பு கலர் மாத்திரைகளுக்கு பதிலா விஷம் தடவன வேற ரெண்டு சிவப்பு கலர் மாத்திரையை கொடுத்து மன்னரை கொண்டுட்டான் மந்திரி. அடுத்து செத்து போன மன்னருக்கு இறுதி மரியாதையும் அடுத்த மன்னருக்கு வரவேற்பும் கொடுக்கப்படுது. அடுத்த மன்னர் யாருன்னு பாருங்க, இந்த தம்மா தூண்டு பையன் தான் அடுத்த மன்னரா. இவனுக்கு என்ன தெரியும், நான் என்ன பண்ணட்டும்னு மந்திரி கிட்டேயே கேட்பான். அரண்மனை மெய்க்காவல் படையோட தலைவனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு உங்க மன்னரையே விஷம் தடவன மாத்திரையை கொடுத்து ஹீரோ கொண்டுட்டான், அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு, இது மன்னரின் உத்தரவுன்னு மன்னர் பேரை பயன்படுத்தி அந்த குழந்தையை பயன்படுத்தி உத்தரவு பிறப்பிக்கிறது மந்திரி தான். ஹீரோவை பிடிக்கிறதுக்காக இப்போ குதிரையில வந்துகிட்டு இருக்கிறானுங்க. அந்த பக்கம் ஒரு கூலிப்பட ஜேட் ராசசான்னு ஒரு ஆளை தேடி வராங்க இல்ல, அது ஆக்சுவலா பொண்ணு, நம்ம படத்தோட ஹீரோயின் பேர் தான் ஜேட் ராட்சசா. அந்த அம்மா கிட்ட வந்து கூலிப்படையை சேர்ந்த ரெண்டு பேரு, இங்க பாருங்க உங்களோட இந்த குகையில ஒரு ரகசிய வழி இருக்கு, இந்த வழியா எதிரிகளோட ராஜ்யம் பின்னாடி இருக்க அந்த பக்கத்துக்கு போக முடியும், எங்களுக்கு வழிவிடுங்க, இந்த வழியை பயன்படுத்திக்கிறோம், எவ்வளவு வேணாலும் காசு கொடுப்போன்னு கேட்பாங்க. அவங்க கையை முறிச்சு அடிச்சு விரட்டி விடுறாங்க, யாருக்கும் எங்களோட வழி திறக்காது அப்படின்னு விரட்டி விடுறாங்க. மூட்டையை தூக்குனவங்க எல்லாத்தையும் அடிச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாப்ல ராணுவ ஜெனரல். அதே சமயம் அந்த ஏரியாவோட கவர்னர், மன்னருக்கும் மந்திரிக்கும் அடுத்த லெவல்ல அதிகாரம் கொண்டவர் கவர்னர், அவர் வர்றாரு. நம்ம ஹீரோவோட தாத்தா இந்த கவர்னர், நல்ல மனுஷன். அவரு, என்னப்பா சாப்பாட்டுக்காக ஒரு மூட்டையில ஒரு கை எடுத்தா அதுக்காக பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வைப்பையா, எல்லாரும் ரிலீஸ் பண்ணுப்பா அப்படின்னு ராணுவ தளபதிக்கே ராணுவ ஜெனரலுக்கே உத்தரவு போடுறாரு. கவர்னரே சொல்லிட்டாப்லயே வேற வழி இல்லாம கரவை திறக்கிறாங்க. பார்த்தா உள்ள எல்லா பேருமே இறந்து போய் கிடக்குறாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா எல்லாருக்கும் பிளேக் வியாதி வந்துட்டுதா அங்க ராணுவத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. அதே சமயம் வெளியில பார்த்தா சில பேர் களத்துல இறங்கி ராணுவ ஆட்களோட சண்டை போடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜேட் ராட்சசா ஹீரோயின் ஹீரோயினோட ஆட்கள் தான். என்ன தைரியம் இருந்தா பொதுமக்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நியாயம் கேட்கறதுக்காக உள்ள புகுந்து ராணுவ வீரர்களோட பயங்கரமா சண்டை போடுறா. இவளோட பறக்கிற கத்தி ஒன்னு இருக்கும் தம்மா துண்டா, அதை ஏவி விடுவா. அது கரெக்டா ஜெனரலோட கழுத்து அப்படி லைட்டா உரசிட்டு போகும், சும்மா ஊசியை வச்சு குத்துனாப்புலதான். இதனால உசுருக்கு எந்த ஆபத்துமே கிடையாது. ஜெனரல குறி வச்சுதான் சண்டை போடுறா. தளபதி அடிச்சு போட்டுட்டு ஜெனரலோட கழுத்துல கத்திய வைக்கிறா. கவர்னர் நீ, மக்களை காப்பாற்ற வேண்டிய நல்ல செயலை செய்ய வேண்டியவ நீ, ஆனா மக்களுக்கு எதிராவே தின்றியா, மக்களை இப்படி கொடூரப்படுத்துறியா, இது உனக்கான கடைசி எச்சரிக்கை, இனியாவது மக்களை புரிஞ்சு நடச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கத்துல ஆட்களோட சண்டை போட போயிடுவா. இவர் நல்லாதான் இருக்கிறாரு, ஆனா ராணுவ ஜெனரல் இதுதாண்டா வாய்ப்புன்னு கவர்னரோட கழுத்தை அறுத்து விட்டுறான். இவங்க கத்தியால வாய பொத்திடுறான் பேச விடாம. கொன்னது இந்த ராணுவ ஜெனரல், கவர்னரை கொன்னது ராணுவ ஜெனரல், ஆனா பழிய நம்ம ஹீரோயின் மேல போட்டானுங்க. கூட்டம் அதிகமாயிடுச்சு, தப்பிச்சு போகணும்னு நம்ம ஆட்கள் தப்பிச்சு போறாங்க. இங்க உதவி தேவைன்னு ராணுவத்துக்கிட்ட சொன்னதும் ராணுவமும் கவர்னரை வந்து பாக்குது. கவர்னர் அவ கொண்டுட்டா அப்படின்னு சத்தம் வருது. அந்த பக்கம் பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அதே சமயம் ஆசிரமத்துக்கு சீக்ரெட் சர்வீஸ் மேக்காப்பாளர் பட போகுது. உங்கால ஒருத்தன் ரெண்டு சிவப்பு மாத்திரையை கொடுத்து எங்க மன்னரை கொண்டுட்டான், அவனை பிடிச்சிட்டு வர உத்தரவு அப்படின்னு வந்து நிக்கிறார். இப்ப நம்ம ஹீரோவை காணும், அவரை பிடிக்கணும்னு வந்து நிக்கிறாங்க. உடனே ஒரு மூணு குருமார்கள், நம்ம ஆசிரமத்தோட பேரை கெடுக்கிறதுக்காக நடக்கிற சதி இது, ஹீரோ எங்க இருக்கான தேடி கண்டுபிடிச்சு சீக்ரெட் சர்வீஸ் முன்னாடி நிப்பாட்டி நம்ம சைடுல தப்பு இல்லங்கிறத ப்ரூவ் பண்ணணும், நாங்க ஹீரோவை தேடி போறோம் உத்தரவு கொடுக்குன்னு மகா குரு கிட்ட கேட்க அவரும் சரின்னு ஒத்துக்கிறார். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அரண்மனைக்கு வெளியில கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த மக்களை பார்த்து அவங்களுக்கு எல்லாம் சாப்பிடறதுக்கு இவரால முடிஞ்சது எல்லாருக்கும் கொடுக்கிறார். அப்போ இங்க நடக்கிற சண்டை கூத்து எல்லாத்தையும் பாக்குறாப்ல தன்னோட ஃப்ரெண்டி ஒருத்திய, ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்திய ராணுவம் அடிக்க வரும். அவங்க எல்லாத்தையும் அடிச்சு சூப்பரா பந்து ஆடுறாப்ல. சும்மா சொல்லுறது ஹீரோயின் வேற லெவலுக்கு சண்டை பண்றா. அங்கேயே பசிக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு குழந்தை நடக்கிற சண்டையையும் கொலைகளையும் பார்க்க வேண்டான்னு ஹீரோயினை பிடிக்க வந்தாப்ல ஒரு கேப்டன், அவர் குழந்தையுடைய கண்ணை மூடிக்கிறார். இதெல்லாம் பார்க்காதேன்ட்டு நடக்கிற கூத்துல சண்டையில உள்ள இறங்காம ஏழைகளோட பால் தான், ஏழைகளுக்கு உதவி செய்யற விதமா தான் இவ போராடிக்கிட்டு இருக்காங்கிறத கேப்டன் புரிஞ்சுக்கிறார். சங்கிலியில பிணைக்கப்பட்ட ஃப்ரெண்ட சங்கிலிய உடைச்சு காப்பாத்திட்டா. அடுத்து எதிரிகளை பந்தாடிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆற சமயம் வில்வித்தை வீரர்கள் வந்து அம்பு மலை பொழியிறானுங்க. ஃப்ரெண்டு எஸ்கேப், ஆனா ஹீரோயினை குறி வைக்கிறாங்க. அப்ப நம்மால ஒரு டேபிள குறுக்கால போட்டு அவரும் களத்துல இறங்கி அந்த பொண்ணுக்காக போராடுறாரு. நீ உன்னோட மக்களுக்காக தானே இங்க வந்த, அவங்களை காப்பாத்திட்டு போ, ஆனா எதிரிகளை கொல்ல வேண்டாம், ராணுவ வீரர்களை கொல்ல வேண்டாங்கிறாப்ல. அதே சமயம் ஒரு அம்பு நம்ம ஹீரோவோட ஷோல்டரை கிழிச்சுக்கிட்டு போகும். அந்த பக்கம் ஃப்ரெண்டு களத்துல இறங்கி வில்வித்தை வீரர்கள் எல்லாத்தையுமே டைவெர்ட் பண்ணிடுறான். மொத்தத்தையும் வெட்டி சாக்கிறாங்க. குதிரையில ஏறி எஸ்கேப் ஆறாங்க. தனக்கு உதவியா இருந்த ஹீரோவையும் குதிரையில ஏத்திக்கிட்டு அவ முன்னோக்கி போறா. அடுத்து நம்ம ஃப்ரெண்டுக்காரி, அவளை விரட்டிக்கிட்டு வந்த அந்த குதிரை மேலேயே அசால்ட்டா ஏறி உட்காந்துக்கிறா, அவங்களாலேயே விரட்டி விட்டு. அப்புறம் இவங்களுக்கு சண்டையில உதவி பண்ண நம்ம கேப்டன், அவர் உதவி பண்ணிருப்பாப்ல, அவரையும் குதிரையில ஏத்திக்கிட்டு ஃப்ரெண்டும் கிளம்பி போறா. ஒரு வழியா
எல்லா பேரும் மலை மேல இருக்கிற அந்த ரகசிய வழி, ரெண்டு மலையையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு பாலம், சங்கிலியில இலக்கணா இந்த பக்கத்துல கனெக்ட் ஆகும், அந்த பாலம் வழியா உள்ள வந்துடுறாங்க. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இங்க ரகசியமா வாழக்கூடிய இந்த மக்கள் எல்லாம், இந்த மலைதான் இவங்களுக்கு உசுறு. எல்லா மலைவாழ் மக்கள். கேப்டனோட ஆள் ஒருத்தன் இப்ப என்ன பண்றது அப்படின்னு ராத்திரி உசி கேப்பான். ஒன்னும் பண்ண வேண்டாம், இவங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க மாதிரி தெரியுது, இவங்க ஃப்ளோலயே இருப்போம், நீங்க அமைதியா இருந்து நடக்கிறத வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிறாப்ல. காலையில பார்த்தா பெரிய பஞ்சாயத்து, நிறைய பேருக்கு டைஃபாய்டு ஃபீவர் வந்துருச்சு. அந்த காலத்துல இந்த ஃபீவர் மித்த எல்லாருக்கும் பரவும் போல மருந்து இல்ல, எல்லாம் சாக வேண்டியதுதான், தொத்து வியாதி. அதனால பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டுடலாமான்னு மலைவாழ் தலைவர் சொல்லுவார். இல்ல இல்ல, அதெல்லாம் அவசியம் இல்ல, எனக்கு சில மூலிகைகள் கிடைச்சா என்னால உதவி செய்ய முடியுங்கிறாப்ல. அந்த மூலிகைகளை பறிக்கிறதுக்கு ஹீரோயினும் உதவி பண்றதா சொல்றா. குகையிலே இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு குகைக்குள்ள போய் வெளியில இருந்த அந்த மூலிகை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வராங்க. இந்த பக்கம் நம்ம ராணுவ ஜெனரல் ஹீரோ கையில வச்சிருப்பான்ல ஒரு பொதிமுட்டை மாதிரி முதுகுல தூக்கிட்டு வருவான், அதையெல்லாம் அப்படியே போட்டது போட்டபடி கிடக்குது. ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டா. ஹீரோவை இப்ப தேடிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் அந்த மெய்க்கா வளர்ப்பட, இன்னொரு பக்கம் அந்த மூணு குருமார்கள். இப்போ நம்ம ராணுவ ஜெனரலும் சேர்ந்துக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஹீரோவை தேடுவோம், அவங்க ஹீரோயினோட ரகசிய இடத்துக்கு தான் போயிருப்பாங்க, அங்க போறது கஷ்டம்ன்றாப்ல ராணுவ ஜெனரல் சொன்னா. உங்களுக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம், ஆனா கும்ஃபு மாஸ்டர்லான எங்களுக்கு கஷ்டம் இல்ல, நாங்க போய் ஒரு கை பாக்குறோம், போக முடியாத இடத்துக்கெல்லாம் எங்களால போக முடியும்னு சொல்லிட்டு அவங்க அந்த மலைப்பகுதியில மேல அப்படி ஏறி வராங்க. இந்த பக்கம் மூலிகையை ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சாச்சு. மூலிகையை எடுத்து மருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா தயாராகிட்டு இருக்குது. அதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு அந்த வியாதி தொத்திக்குது. மருந்து ரெடியானதும் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் குடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிப்பமா சாவமா புழப்பமான ஒரு டவுட்லயே தான் இருக்கிறாங்க. ஆனா காலையில எந்திரிச்சா எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த சின்ன குழந்தை கூட அந்த வியாதி வந்திருக்கும், அந்த குழந்தை கூட எந்திரிச்சு நிக்குது, பசிக்குதுங்குது. எல்லாரும் நல்லபடியா சாப்பிடுறாங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறாங்க, உசுறு போகல, எல்லாரையும் காப்பாத்திட்டாரு நம்ம ஹீரோ. அப்புறம் இறந்து போனவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா சின்ன பாராசூட் மாதிரி மெழுகுவர்த்தியை கொளுத்தி மேல தீபத்தை ஏத்தி விடுவாங்க. உனக்கு ஏதாவது ஆபத்து உதவி தேவைன்னா இந்த மாதிரி ஏத்து, நான் எங்க இருந்தாலும் வருவேன்னு நம்ம கேப்டன் அந்த குழந்தைக்கு உத்தரவாதம் கொடுப்பாரு. இந்த பக்கம் ராத்திரி நேரம் இதையெல்லாம் மலையோட இந்த பக்கத்துல இருந்து பாக்குற நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல பரிமாறிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம்னே முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள இங்கிட்டு இவங்க வந்து அந்த ரகசிய வழி பாலத்தை இறக்கணும்ல, கும்ஃபு மாஸ்டர்ஸ்க்கெல்லாம் அதெல்லாம் சப்ப மேட்ரு. இங்க இருந்து எகிரி குதிச்சு உள்ள போய் பாலத்தை இறக்கி மொத்த பேரையும் கூட்டிட்டு உள்ள வந்துட்டார். உள்ள வந்த ஆட்கள் இவங்க எதிர்க்கும் போது நம்ம ஹீரோ குறுக்க போய் என்னோட குருமார்கள் ஒண்ணும் பண்ண வேண்டாம் வந்து நிக்கிறார். குருமார்களுக்கு வணக்கம் வைக்கிறார். இந்த மாதிரி உன் பேல ஒரு கலங்க இருக்குது, அந்த கலங்கத்தை போக்குறதுக்கு நீ வரணும் அப்படின்னு கூப்பிடுறார். இவரும் வரேன்னு சொல்லிட்டு தாராளமா ஒத்துக்கிறாப்ல. ஆனா கூட இருக்கிற மித்த ஆட்களோ, உன் பக்கத்துல இருக்கிற இவ ஜேட் ராட்சசா என்ன பண்ணா தெரியுமா, உங்க தாத்தா கவர்னரையே கழுத்து அறுத்து கொன்னுட்டா அப்படின்றாங்க. என்னையா சொல்றேன்னு பார்த்தா, இதோ அவ எரிஞ்ச கத்தி, இந்த கத்தி தான் கழுத்தை கிழிச்சிச்சுன்னு வேற ப்ரூஃபுக்கு காட்டுறாங்க. என்ன சந்தேகப்படுறியா, என்ன சந்தேகப்படுறியான்னு அவளும் கேப்பா. இல்ல உன்னை சந்தேகப்படல, ஆனா உண்மையிலேயே எங்க தாத்தா கவர்னரை கொன்னது யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நான் அவங்களோட போய்த்தான் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நான் எங்க போனாலும் என்ன பண்ணாலும் சரி, நீ தான் என் முண்டாட்டி, கட்டினா உன்னதான் கட்டுவேன்னு சொல்லிட்டு தான் வாக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறான் சோகத்தோட. பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அடுத்து மன்னர் முன்னாடி நம்ம குருமார்கள் மூணு பேரும் கிட்டத்தட்ட 4 மணி நேரமா மண்டிட்டு கிடக்குறாங்களாம். இவன் உட்காந்து விளாண்டுகிட்டு இருக்கான். 4 மணி நேரமா குருமார்கள் எல்லாம் மண்டிட்டு கிடக்குறாங்க, நீதான் ஏதாவது தீர்ப்பு சொல்லணும்னு மந்திரி சொன்னதும் இதை நீங்க பாத்துக்கங்க அப்படிங்கிறான் குழந்தை. மன்னர் சொல்லிவிட்டார், இனி நானே எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு மந்திரி வந்து, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க ஆசிரமத்தின் மீது இருந்த கலங்கம் போயிடுச்சு, ஏன்னா நீங்களே அந்த பையில புடிச்சு வந்திருக்கீங்க, நீங்க போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு குருமார்களை நல்லபடியா அமுச்சு வைக்கிறார். அதே சமயம் அந்த பக்கம் ஆசிரமத்தோட மகா குரு இருக்கார்ல, அவரை பாக்குறதுக்காக ஒருத்தர் வரார். வேற வழி இல்ல, உங்க ஆசிரமத்து மேல இருக்கிற அந்த கெட்ட பெயரை போக்கணும்னா சம்பந்தப்பட்ட அந்த பயல பழியை ஏத்துக்கிட்டு அவன் அங்க கிடக்கணும், அப்பதான் உங்க ஆசிரமத்தின் மீதான அந்த பழி போகும். வேற வழி இல்ல, இதைத்தான் செஞ்சாலும் பிரஷர் போடுறார். இதையெல்லாம் தாங்கிக்க முடியாத மகா குரு, உங்க அரசியலுக்கு எங்களை பாலாக்காதீங்க, வேண்டியதை செய்யுங்க, ஆனா இந்த மகா குரு உங்கள் ஆளுமை இருக்கிற இந்த இடத்துல இருக்க மாட்டான்னு சொல்லி அப்படியே மேல இருந்து கீழே குதிச்சு தன்னைத்தானே அழிச்சுக்கிறார். அடுத்து இவங்க ஆட்டம் தான் எல்லா இடத்துலயும். நம்ம பயல மந்திரி கூப்பிட்டு வச்சிருக்கிறார். மந்திரியுடைய பொண்ணு ஒருத்தி இருப்பா, அவளுக்கு நம்ம பயல பார்த்ததும் காதல் வந்துருச்சு. யாரு இவரு அழகா இருக்கிறாருன்னு சொன்னதும் மந்திரியே மேட்டரை புரிஞ்சுக்கிட்டு, இங்க வரப்பா, உனக்கு நான் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறேன். ராணுவத்துல ரெண்டு பிரிவு இருக்கு. ஒரு பிரிவு நம்ம ராணுவ ஜெனரலோட கட்டுப்பாட்டுல இருக்கு, இன்னொரு பிரிவு ராணுவ தளபதி ஒத்தவர் இருக்கிறாரு அவரோட கட்டுப்பாட்டுல இருக்குது. ஆனா அவரு இவ்வளவு பிரச்சனை நடந்ததும் அரசாங்கத்துல ஊழல் மலிஞ்சு கிடக்குது, மந்திரி சரியில்லைன்னு அவங்களுக்கு எதிராக புரட்சி பண்ணிட்டாப்ல அந்த ராணுவ தளபதி, நல்ல மனுஷன், அதனால அந்த மனுஷனை பிடிச்சி ஜெயில போட்டிருக்கிறாங்க. அந்த மனுஷனுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றிட்டு தலையை தனியா வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த தலைய அவங்களோட ராணுவ பிரிவு புரட்சி பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த பிரிவுகிட்டே கொண்டு போய் தலையை கொடு, கொடுத்துட்டு அவங்கள எச்சரி, அவங்கள கண்ட்ரோலுக்கு கொண்டு வா. அப்படி கொண்டு வந்துட்டேன்னா ஓ மேல இருக்கிற இந்த குற்றத்தெல்லாம் நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம், உனக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும், என் முன்ன கூட கட்டி வைக்கிறேன் பா அப்படிங்கிறார். இவரும் சரி அரசியல் பண்ணணும் ஆயிப்போச்சு பண்ணுவேமேனு முடிவு பண்ணிட்டார். அவங்க கூடயே கிளம்பி போறாருங்க. அதே சமயம் குருபார்கள் மூணு பேரும், என்னையாது ஒரு நல்ல மனுஷன் தலையை வெட்டி கொண்டு போறாங்க, அந்த வேலையை நீ செய்யணுமா, நீ என்ன சோடம் போயிட்டியா, போகாதன்றாங்க. இல்ல
இனிமே நான் உங்க சிஷ்யபுள்ள இல்ல, மந்திரியுடைய மருமகனாக போறவன், வழிய விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களை தாண்டி கடந்து போறான். அதே சமயம் இப்போ பிளாஷ்பேக்ல என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஜெயில நம்ம ஹீரோவையும் சரி அந்த நல்ல மனுஷர் ராணுவ தளபதியையும் பக்கத்து பக்கத்து செல்லுல தான் போட்டிருப்பாங்க. அந்த மனுஷன் நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் பல வருடங்களாக கஷ்டப்பட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னோட திட்டம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மேப் உட்பட நிறைய ரெடி பண்ணி ஏதோ வரைஞ்சு வச்சிருக்கிறாரா எழுதி வச்சிருக்கிறாரா, அதுல பக்கத்துல இருக்கக்கூடிய எதிரி நாட்டை எப்படி சமாளிக்கிறது அப்படின்லாம் எழுதி வச்சிருக்கிறாரா, அதை என்னோட ராணுவ பிரிவு கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், நீ எப்படியாவது அதை சேர்த்துறேன்னு ஏற்கனவே சத்தியம் வாங்கி தான் அந்த மனுஷன் இறந்து போயிருப்பாரு. அதெல்லாம் எங்க ஒளிய வச்சிருக்கிறேங்கிறதையும் சொல்லியிருப்பார், எங்கேயோ ஒரு சுடுகாட்டுல ஒளிய வச்சிருப்பார். அவர் சொன்ன லொகேஷன்ல போய் தேடி பார்த்தா சொன்னபடி எல்லாமே இருக்குங்க. அதையெல்லாம் எடுத்துட்டு தான் அந்த ராணுவ பிரிவை பாக்குறதுக்கு போறார். அங்க ஏற்கனவே தலையை வெட்டி கொண்டு வந்தாங்க இல்லையா இவங்களோட பிரிவின் தலைவரை, அதுல கோவத்துல இருப்பாப்ல தற்போதைய தலைவர், அங்க தற்போதைய ராணுவ தளபதி, புது தளபதி. அரண்மனையில இருந்து உங்களுக்கு நான் பேக்கரி ஐட்டம் கொண்டு வந்திருக்கிறேன், இனிப்பு ஐட்டம் கொண்டு வந்திருக்கிறேன், இந்தாங்கன்னு ஒவ்வொன்னா எடுத்து வைக்கும் போது கடைசியா இருக்கிற ரகசியத்தை லைட்டா காட்டுறாரு. மித்த யாரும் பாக்கல, அந்த புது தளபதி மட்டும் பாக்குறாப்ல. பாத்துட்டு சிம்பாலிக்கா சொல்றாரு, இதை ஃபாலோ பண்ணா நமக்கு வெற்றிடம் அதுங்கிறாப்ல, என் பேச்ச கேளுங்க, தலைவணங்குங்க அப்படிங்கிறாரு. இது எல்லாம் உங்களுக்கு முந்தைய அந்த தளபதியுடைய கடைசி ஆசைங்கிறாப்ல விட்ட போட உடனே அவனும் சரின்னு ஒத்துக்கிறாப்ல. ஏதோ நமக்கு தான் உதவி பண்றான், இவன் நடிக்கிறான் நம்ம ஹீரோன்னு புரிஞ்சுக்கிட்டு சரின்னு ஒரு வணக்கம் வைக்கிறார். ரகசியமா கிடைச்ச ஐட்டங்களை அவர் எடுத்துக்கிறார். எல்லாரும் முன்னாடியும் அந்த தலையை தொங்க விடுவாங்க, அதை வழியோட ஏத்துக்கிறாங்க. ஆனா இந்த மேட்டர்லாம் தெரியாத சாதாரண வீரர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஹீரோ மேல கோவம் இருக்கும், இப்படி தலையை தொங்க விட்டுறானே அசிங்கப்படுத்துறானேன்ட்டு. அந்த பக்கம் இப்போ கொடுத்த வேலையை சிறப்பா முடிச்சதுனால குற்றச்சாட்டு ரத்து செய்யப்படுகிறது, கூடவே மருமகு புள்ள ஆக்கணும்னு மந்திரியும் முடிவு பண்ணிட்டார். நிச்சயார்த்தம் அன்னைக்கு இல்ல, நிச்சயார்த்தம் முடிஞ்சு கல்யாணமே முடிஞ்சிருச்சு, ராத்திரி பொண்டாட்டியோட முகத்தை பார்க்கணும், வந்து பார்க்க மாட்டீங்களான்னு அந்த அம்மா கேட்கும். மந்திரி பொண்ணு இவரும் அங்க வச்சு இல்ல நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு அந்த மேட்டர் சொல்றாருங்க. அதை கேட்டது அந்த பொண்ணுக்கு ஷாக்கா இருக்கும் மந்திரி பொண்ணுக்கு. அதே சமயம் இங்க வந்து நிக்கிறா நம்ம ஹீரோயின். கட்டிக்கிட்டா என்னத்தான் கட்டிப்பேன்னு சொன்ன, இப்ப எவ்வளவு ஒருத்தி கட்டிக்கிட்டு இருக்கிற, என்னது இது அப்படின்னு வந்து கேப்பா. ஓ நீங்க சொன்ன அந்த முன்னாள் காதலி இவதானா அப்படின்னு மந்திரி பொண்ணு கேப்பா. சோகத்துல கத்தி எடுத்து உரையோட தான் இருக்கும், புது பொண்ணு அடிக்க போனா மந்திரி பொண்ணு அடிக்க போனா குறுக்கால புகுந்து இவர் அதை வாங்கிக்கிறார், அடியெல்லாம் இவர் வாங்கிக்கிறார். சோகத்தின் மொத்த உருவமாகி கடைசியில எனக்கு துரோகம் பண்ணிட்டேல, என்னோட குருநாத அம்மா சொல்லுச்சு இந்த லவ் இந்த ஆம்பளை இதெல்லாம் நம்பாத அப்படின்னு, நான் தான் கேட்கல தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இனி நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி போவாங்க படிக்கட்டுல. அப்படி போகும்போது ரெண்டு காவலர்கள் பார்த்து இந்த அம்மாவை கீழே தள்ளி அடிப்பானுங்க. அதே சமயம் இவங்களோட தலைமுடி அப்படியே வெள்ளையா மாறுறத நம்மளால பார்க்க முடியும். உடனே போச்சு எல்லா பேரும் விச் சூனியக்காரி சூனியக்காரின்னு சொல்லிவிட்டு இவளை அடிக்கிறானுங்க, சித்திரவதை பண்றாங்க. இவளோ காதல் தோல்வியில சோகத்துல கிடக்குறா. அப்ப நம்ம ஹீரோ குறுக்கால புகுந்து அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு எல்லாரையும் தடுக்கிறான். அந்த புது பொண்ணு மந்திரி பொண்ணே வந்து யார் எதுவும் செய்ய வேண்டாம் இது என் உத்தரவுன்றாங்க, அவங்க வெளியில போட்டோம் அலோவ் பண்ணுங்கிறாங்க. இந்த நிலைமையில அந்த பொண்ணால போக முடியுமா? குதிரையில அந்த அம்மாவை ஏத்துக்கிட்டு இவர் கிளம்ப போற சமயம் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அவரோட கத்தியையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது நம்ம ஹீரோட கத்தி, நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. காதலனும் காதலியும் குதிரை ஏறி போறாங்க. இந்த பக்கம் மேட்டரை கேள்விப்பட்டு மந்திரி கோபமா இருக்கிறார். ஆனா மந்திரி பொண்ணும் எனக்கு ஒரு வரனை பாக்குறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சவச்ச மாப்பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கா வேற யாரா லவ் பண்றியா இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமேப்பான்னு கேட்டதும் அப்பா ஒரு மாதிரி நொடிஞ்சு போறார். இருந்தாலும் என்ன காப்பாத்துனது நம்ம ஹீரோ தான், எங்கிருந்தாலும் நல்லா இருக்கட்டும்ங்கிறாப்ல ஒரு பிட்டை போட்டு விட்டுட்டா. இனி மந்திரியால ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. மலைவாழ் இடத்துக்கு வராங்க. இவ ஒரு மாதிரியா காயப்பட்டு வந்ததும் அவளை காப்பாத்துற முயற்சியில அந்த ஊர்க்காரங்கள்லாம் இறங்குறாங்க. அவ மனுஷிய இருந்து சூனியக்காரியா மாறுறதுனால உடல்ல பல மாற்றங்கள் ஏற்படும். அவளை காப்பாத்தணும்னா ஏதோ ஒரு மூலிகை தண்ணி வேணும் அப்படிங்கிறாங்க. அதை தேடி ரகசியமா ஒரு குகைக்குள்ள இவர் போறார். ரொம்ப ஆபத்தான குகைன்னு சொல்றாங்க. அந்த குகைக்குள்ள போறவங்க அவ்வளவு ஈஸியா உயிரோட திரும்ப முடியாது. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா குருநாதர் அம்மா அவர்களோட ஆவி வந்து உட்காருது. இப்பயும் ஒண்ணு கெட்டு போல, காதலோட வழி என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோட மந்திர வரிகளை நீ மனசுல வை, மனசுல வச்சு அதை ஏத்துக்கோ, அப்படி செஞ்சேனா உன் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு மறந்து போயிடும், ஆனா உனக்கு இப்ப இருக்கிறத விட பல மடங்கு சக்தி கிடைக்கும், முயற்சி பண்ணுன்னு சொல்லுவாங்க. இவளும் கோபத்துல முயற்சி பண்ணுவா, ஆனா வரிகள் மறந்து போயிருக்கும். குருநாதர் அம்மாவும் கிளம்பிடுச்சு ஆவி. அந்த பக்கம் நச்சுத்தன்மை கொண்டு அந்த குகைக்குள்ளே அவன் போறான். போகும்போதே மூக்குல ஏதோ பச்சை கடலை விஷ மாதிரி ஏறுது, தட்டு தடுமாறி போறாரு. கரெக்டா அந்த மூலிகை தண்ணி இருக்கும், அதை தொட்டதும் இவர் உடம்புல இருந்த விஷம் எல்லாம் வெளியேறிடுச்சு. படு வேகமாக இருந்து இங்க வரார் காதலியை காப்பாத்துறதுக்காக. தண்ணி பட்ட அந்த கையை அவளோட முகத்திலையும் வாயிலையும் தடவி விட்டதும் அவங்க உடம்புல இருந்து எல்லா துருசக்தியும் போய் மறுபடியும் அவங்க நார்மல் மோடுக்கு நல்லபடியா வந்து சேர்ந்துறாங்க. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக, எப்படி நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ சாகர வர ரிஸ்க் எடுத்தான்ல, அது அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போகும். மறுபடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்த கொடுத்துக்கிறாங்க, லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் இப்ப நம்ம ராணுவ ஜெனரலுக்கு கெட்டவன், அவனுக்கு நியூஸ் வருது. எதிரி நாட்டுல உளவு பாக்குற ஒருத்தவன் வரான். எதிரி நாட்டை இந்த மாதிரி உளவு பார்த்தேன் அப்படி இப்படின்னு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு பேசுவான். ஆனா உண்மையிலேயே எதிரிநாடு எதிரிநாடுன்னு சொல்றோம்ல, அந்த எதிரி நாட்டு மன்னரோட மகன் தான், ரெண்டாவது மகன் தான் இந்த
ராணுவ ஜெனரல். தன் அப்பாவுக்கு கொடுத்த வாக்குக்காகத்தான் பல வருடமா இந்த நாட்டு பிரஜை மாதிரி நடிச்சு இங்கேயே ஒரு பெரிய பதவியில வந்து உட்கார்ந்துருக்கிறான். அப்பா கொடுத்த கத்திய அந்த உளவாளிகிட்ட கொடுத்துட்டு அப்பாட்ட கொண்டு போய் கொடு, நாம நினைச்சதை சாதிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, கொண்டு போய் கொடுன்னு கொடுக்குறாப்ல. எதிரிகளோட பல அந்த பக்கம் வலுவா இருக்குது, யுத்தம் வரப்போதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் ஹீரோயின் உட்பட எல்லா பேரும் நம்ம கிட்ட இருக்கிற அந்த சண்டை சச்சரவு வேற்றுமைகளை மறந்து நாம ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டாதான் ஜெயிக்க முடியும்னு பேசுறாங்க. முத மலைவாழ் மக்கள் மலைவாழ் மக்களோட தலைவர் அவரை சம்மதிக்க வைக்கிறாங்க. இப்போ மலைவாழ் மக்களும் அவரோட வீரர்களும் யுத்தம் பண்ண தயார். கூடவே நம்ம குருக்கள் மூணு பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோ இப்போ தப்பு இல்லாதவன் தெரிஞ்சிருச்சு, அதனால அவங்க கூட அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. அவங்களும் சேர்ந்தாச்சா? அடுத்து எல்லாரும் சேர்ந்து ராணுவ ஜெனரலை பார்க்க வந்திருக்கிறாங்க. இவன் நல்லவே நினைச்சு வந்திருக்கிறாங்க, நாம எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து சட்டப்படுவோம், எதிரிகளை ஜெயிப்போம், நம்ம நாடு முக்கியம், நம்ம பஞ்சாயத்தை எப்ப வேணாலும் பாத்துக்கலாம்ன்றாங்க. ராணுவ ஜெனரல் நல்லவே மாதிரி சூப்பர், எதிரிகளோட நம்ம சண்டைப்படலாம், ஆனா இந்த மலையை அப்படி சுத்தி கடந்து போறதா இருந்தா நாலு நாள் ஆகும். நாலு நாள் நம்ம வீரர்கள் பயணப்பட்டு போனாலே களைச்சு போயிடுவாங்க, யுத்தத்துல தோத்து போயிடுவாங்க, என்ன பண்றதுன்றாப்ல சும்மா நடிப்பாப்ல. அதை பார்த்த நம்ம ஹீரோயின், ஐயோ பாவம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, மலைக்குள்ள இருக்கிற எங்களோட ரகசிய பாதை வழி கொகை எல்லாம் இருக்குது, அதை உங்களுக்காக ஓபன் பண்ணி விடுறோம், அது வழியா நீங்க சில மணி நேரத்திலேயே போயிடலாம், யுத்தம் பண்ணிடலாம், நாங்க ஓபன் பண்ணி விடுறோங்கிறாங்க ஹீரோயின். இதுதான் அவனுக்கு வேணும், சூப்பர் சூப்பர்னு சொல்லி ஒத்துக்கிறான். அடுத்த நாள் இப்போ ராணுவம் உள்ள வரப்போகுது, யுத்தம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுது. மலைவாழ் மக்களோட மக்களாத்தான நம்ம கேப்டன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாப்ல, அவரு இந்த யுத்தம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நாம யார பிடிக்க வந்தோம், ஹீரோயினை ஜேட் ராட்சசனை, அவளே ராணுவத்துக்குடையும் நம் நாட்டுக்காகவும் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா, யுத்தத்துல அவ செத்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அப்பேற்பட்டவளை பிடிக்கிறதுக்காக நம்ம வந்தது ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, நாம திரும்ப போயிடலாம் சொல்லிட்டு அவரு தன் ஆட்களை கூட்டிட்டு அங்க இருந்து திரும்ப போறாரு. போகும்போது அந்த பொண்ணுகிட்ட, தன் பாசமா ஒரு பொண்ணை பாத்துக்கிறாருல, ஒரு அனாத பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட உதவி தேவைன்னா அன்னைக்கு எப்படி பாராசூட்ல லைட்டா தீபத்தை வச்சு அமுச்சு விட்ட அந்த மாதிரி அமுச்சு விடு, உதவி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு பாய் சொல்லிட்டு. அடுத்து பார்த்தா பிரம்மாண்டமான நம்ம ஜெனரலோட படை இப்ப உள்ள வருது. கூடவே அந்த ரெண்டாவது பிரிவு இருக்குல்ல, நல்லவர் ஒருத்தவரை தலை வெட்டி கொண்டாங்க இல்ல, அவரோட படையையும் தன் பக்கம் அவர் இழுத்துக்கிட்டு எல்லா பேரையும் உள்ள அனுப்புறார். அந்த ரகசிய வழி வழியா மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய அந்த இடத்து வழியா ராணுவம் உள்ள வந்துகிட்டு இருக்குது. சரி, உள்ள வந்ததும் கடந்து போய் யுத்தம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா தப்புன்னு அவங்க சுயரூபத்தை காட்டுறாங்க. ராணுவ ஜெனரலோட உத்தரவின் பேர்ல மலைவாழ் மக்களோடையே சண்டைக்கு போறானுங்க. இதை நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, பச்சை துரோகங்கிறாரு, ஆனா அந்த துரோகத்தை தான் அரங்கேற்றாங்க. படு பயங்கரமா ரெண்டு பக்கமும் சண்டை, ஏகப்பட்ட இழப்பு மலைவாழ் வீரர்களுக்கு தான். மலைவாழ் வீரர்கள் பல பேரு அடிபட்டு சாகுறாங்க. அங்கிருந்து நம்ம குருநாதர்கள் மூணு பேரும் நம்ம ஹீரோக்காக சண்டை போடுறாங்க. ஆனா மூணு குருக்களையும் ஒத்தாலா இருந்து சமாளிக்கிறான்ப்பா, படு பயங்கரமா சண்டை போடுறான்ப்பா அவன். இதெல்லாம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற கூத்து. ஹீரோவும் நல்லா அடி வாங்கிட்டு தான் இருக்கிறாரு. அந்த பக்கத்துல யுத்தகலத்துல நம்ம ஹீரோயும் நிக்கிறா. என்னடாது இந்நேரம் வீரர்கள் எல்லாம் வந்திருக்கணுமே, வீரர்கள் எல்லாம் வரலையேன்னு அவங்களுக்கு பயம். கூட இருக்கிற ஃப்ரெண்டு, நான் இவங்களை பாத்துக்கிறேன், நீ முத போய் அங்க என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோயினை மலைவாழ் மக்கள் வாழும் அந்த குகைக்கே அனுப்பி விடுறா. அவளும் படு வேகமா கிளம்பி வர்றா. இந்த பக்கம் அந்த ஃப்ரெண்டு முடிஞ்ச அளவு அங்க இருக்கிற ராணுவத்தை எதிரிகளோட ராணுவத்தை சமாளிச்சிட்டு இருக்கா, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. படு பயங்கரமான சண்டை, ஒத்தாளா இருந்து எவ்வளவு பேரை சமாளிக்க முடியும், ஒரு கட்டத்துக்கு மேல குத்து வாங்கி விழுகிறா, இன்னொரு கட்டத்துல மறுதடவை குத்து வாங்குவா, சுத்தமா சேர்ந்து குத்தி கிழிச்சிடறானுங்க. ஃப்ரெண்டு செத்து போயிட்டா. கூட இருந்த வீரர்கள் எல்லாம் நிறைய பேரு மரணம். மீறி இருக்கிற ஆட்கள் அங்கிருந்து தப்பிச்சு பொழைச்சு போக ஓட வேண்டிய ஒரு சூழல். அங்க குகைக்கு வந்து பார்த்தா குகையில இருந்த வீரர்கள் எல்லாம் இறந்து போய் கிடக்குறாங்க. ஹீரோவை கட்டி தொங்க விட்டுருக்காங்க, குருக்களையோ கொண்டு போட்டான். நம்ம ஹீரோயினுக்காக தான் ஹீரோவை பிடிச்சு வச்சிருக்காங்க. உடனே எகிரி குதிச்சு ஹீரோவை அங்க மேல இருந்து கீழே இறக்கி விட்டுட்டா. ஆனாலும் சங்கிலியால பிணைக்கப்பட்டிருக்கிறான். சுத்தி இருக்கிற வீரர்கள் எல்லாத்தையும் சமாளிச்சு இவனை காப்பாத்தலான்னு பார்த்தா சங்கிலியை பிடிச்சு இழுக்கிறாரு ஜெனரல். தன் கால் அடியிலேயே பிடிச்சு வைக்கிறார். அதையும் மீறி காப்பாத்த போனா நம்ம ஹீரோவையே ஒரு கேடயமா வில்லன் பயமுறுத்துறான், பயன்படுத்துறான். ஹீரோயின் நல்லாதான் சண்டை போடக்கூடியவ அப்படின்னு இருந்தா கூட ஒரு பக்கம் வீரர்களை சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் நம்ம ஜெனரலை சமாளிக்கணும், அதை தாண்டி ஜெனரல் கேடயமா பயன்படுத்துறதே நம்ம ஹீரோவை தான். ஜெனரலை வெட்ட போனா குறுக்கால கேடயமா ஹீரோவை பயன்படுத்தும் போது ஹீரோக்கு தானே வெட்டு விழுகுது. இப்படியே போனா நிலைமை மோசமா போயிடும், என்ன பத்தி கவலைப்படாத, இங்க இருந்து தப்பிச்சு போ தப்பிச்சு போன்னு ஹீரோ கத்துவார். ஆனா ஹீரோயின் போவதற்கு தயாராக இல்ல. கடைசியில ஹீரோவையே காட்டி கொண்டுடுவேன்னு மிரட்டினதும் வேற வழி இல்லாம கையில இருந்த கத்திய கீழே போட்டுறாங்க. எல்லா ரவுண்டு கட்டி அவளையும் கட்டி தொங்க விட்டானுங்க. அந்த பக்கம் மேட்டர் எல்லாமே நம்ம கேப்டனுக்கு சேதி போகுது. கேப்டன் எல்லாத்தையும் கேட்டு ஆடி போறாரு, பச்சை துரோகங்கிற. அந்த இடத்துல வேற அந்த சின்ன பொண்ணு அந்த தீபத்தை மேல ஏத்தி விட்டுருப்பா போல உதவி தேவைன்னு. அதையெல்லாம் பார்த்ததும் இன்னும் மலைவாழ் மக்கள் உயிரோட தான் இருக்கிறாங்க, மலைவாழ் வீரர்கள் தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, அவர்களுக்கு உதவி பண்ணணும், இந்த மாதிரி சூழல்ல நம்மளோட பிரிவிற்கு நாம உதவி செய்யலாம், இது பத்தாதுன்னு
அந்த நல்லவரோட பிரிவு இருக்குல்ல, தலையை வெட்டு கொண்டாங்கல்ல ரெண்டாவது ராணுவம், அவர்களோட ராணுவத்துல சில பேர் தான் இவங்களோட சேர்ந்து போயிருக்கிறாங்க. பல பேர் இந்த பக்கம் தான் இன்னும் இருக்கிறாங்க. அவங்க முகாமுக்கு போய் அவர்களோட உதவியை கேட்கலாம், அவர்களையும் கூட்டிட்டு வந்து இவங்களை ஒரு கை பார்க்கலான்னு கேப்டன் முடிவு பண்ணி கிளம்புறாரு. இந்த பக்கம் ரெண்டு பேரும் கையில விலங்கு போட்டு கழுத்துல விலங்கு போட்டு அப்படியே கட்டப்பட்டு கிடக்குறாங்க. ரெண்டு பேரும் நாளைக்கு காலையில சாக போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட குருநாதரம்மாவோட ஆவியின் குரல் கேட்கும், அசரீரி கேட்கும். இன்னும் ஒண்ணு கெட்டு போகல, உன் காதலனோட உயிரை காப்பாத்தணும்னா உனக்கு பல மடங்கு சக்தி தேவை, அந்த சக்தியை நான் தரேன், அந்த மந்திரங்களை உச்சரி நினைவுபடுத்து அப்படிங்கிறாங்க. ஆனா ஞாபகம் இருக்கட்டும், உன் காதல் சம்பந்தப்பட்ட உன் காதலன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் மறந்து போகும்னு. காதலனோட உசுரை காப்பாத்துறதுக்காக காதலை இழக்கிறதுக்கு காதலி தயாராகி விட்டார். அந்த மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிக்கிறா மனசார. அந்த பக்கம் நம்ம ராணுவ முகாம்ல இருக்கிறாங்கல்ல நல்லவங்க குரூப், ராணுவ பிரிவு, அவர்கள் அங்கிட்டு நடந்த யுத்தத்துல எதிரிகளை வீழ்த்திட்டாங்க. எதிரிகள் பயந்து அங்கிட்டு ஓடுறாங்க. அந்த சண்டையில பின்னாடி ஃபாலோ பண்ணி போகணுமான்னு ஒத்தவங்க கேட்டா, இல்ல செத்து போன நம்ம ராணுவ தளபதி அவரோட திட்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்தா நாம இங்க காத்திருக்கணும்னு சொல்லிதான் அவர் எழுதி வச்சிருக்கிறார். அதனால எதிரிகளை ஃபாலோ பண்ணி நம்ம போக வேண்டாம், காத்திருக்கலாம் முகாம்ல, ஏன அவர் முடிவு பண்றார். இந்த முடிவு தான் நமக்கு சாதகமானது, ஏன்னா நம்ம கேப்டன் இவங்க கிட்ட தான் உதவி கேட்டு அடுத்து வரப்போறாரு, உதவிக்கு அவங்களும் சேர்ந்துகிட்டு வரப்போறாங்க. இப்போ குகையை தாண்டி குகையோட இந்த பக்கத்துல வில்லே வரா, எதிரி நாட்டு மன்னரோட ரெண்டாவது புள்ள தானே நம்ம வில்லே. அவன் வந்து, டே அண்ணா நீங்க ஏன்டா இன்னும் உங்க ராணுவத்தோட குகைக்குள்ள வரல, அந்த நாட்டுக்குள்ள புகுந்து அவங்களை அடிக்க வேண்டியதானேன்னு வந்து நிக்கிறார். ஆனா அண்ணங்காரனோ அதற்கான தருணம் இல்ல, தலைவர்கள் இல்லாததுனால ராணுவம் ஈஸியா நம்ம கிட்ட சரணடைஞ்சிடும், ராணுவத்தை ஈலியா சமாளிக்கலாம் நாங்க நினைச்சோம், அங்கதான் தப்பு நடந்து போச்சு, திடுதுப்புன்னு தலைவரே இல்லாத ஒரு சூழல்ல அந்த ராணுவ தளபதி இறந்து போன பிறகும் கூட அவரோட ராணுவ பிரிவு பயங்கரமா சண்டை போடுறாங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி எங்களை வீழ்த்துறாங்க, இதுக்கப்புறமும் நான் இந்த குகையில உங்களை ஃபாலோ பண்ணி உள்ள வந்து சண்டை போட்டா இழப்பு எங்களுக்கு தான் அதிகமா ஏற்படும், அதனால நாங்க திரும்பி போறோங்கிறாப்புல. டே அப்ப என்னோட நிலைமை, உங்களுக்காக தான்றா பல வருஷமா நான் இங்க இந்த நாட்டு பிரஜை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன கூட்டு போடா அப்படிங்கிறாப்புல. ஆனா அண்ணன் கூட்டு போகல, இல்ல நீ இங்கே இரு, அப்பா கிட்ட நீ கொடுத்து விட்ட கத்தி மறுபடியும் ஓன்ட்டே கொடுக்க சொல்லிட்டாருன்னு அந்த கத்தியை வீசுறாங்க. இனியும் சில காலம் இங்கேயே நீ நடிக்க வேண்டியிருக்கும், இந்த ரோலை கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும், நம் நாட்டு பக்கம் வந்துடாதங்கிறாப்புல. அதை தாண்டி பக்கத்துல வரப்போனா சுத்தி இருக்கிறவங்க விடமாட்டிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இவன் எங்க கூட வந்தானா, அடுத்த மன்னர் யாருங்கிற போட்டியில இவன் வந்துருவான், தேவையில்லாம தனக்கு பிரச்சனை வரும்னு அண்ணங்கார சேஃபா தம்பியை கழட்டி விட்டு விட்டான். எல்லாரையும் அதுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்த வில்லனுக்கே கடைசியில பச்சை துரோகம் நடந்து போச்சு. சோகமா அவரும் இங்கிட்டு வர்றார். அதுக்குள்ள அங்க அந்த மந்திர சொற்கள் எல்லாத்தையும் நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்து அந்த சொற்களை சொல்லி ஆரம்பிச்சதும் கொஞ்ச நேரத்துல பயங்கரமான பலம் கிடைக்குது நம்ம ஹீரோயினுக்கு. அசால்ட்டா அவளை கட்டி வச்ச அந்த மரத்தெல்லாம் உடச்சு தள்ளிட்டு வெளியில வரா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்ததும் ஏதோ புது ஆளை பாக்குறாப்புல பாக்குறா. ஆனா அவனும் தன்ன மாதிரியே சங்கிலால பிணைக்கப்பட்டிருக்கிறான், கட்டப்பட்டிருக்கிறான். அதை வச்சு சரி யாரோப்ப அவன் கைதியா கிடக்குறாங்கன்னு நினைச்சிட்டு அந்த கட்டைகளை உடச்சு விட்டு அவரை காப்பாத்திட்டு உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா ஜென்ரலோட படம் இருக்கும், ஜென்ரல் இருப்பாரு, எல்லா பேரையும் பந்தாடுறா. இவன் முழுக்க முழுக்க ஒரு சூனியக்காரியா மாறிட்டாங்கிற மேட்ரு அவருக்கு இப்ப தெரியுது. அடிக்கிறதுலயும் அவங்களை அடிச்சு பந்தாடுறதுலயுமே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, காட்டுத்தனமான அடி. இவர் ஒரு பெரிய கம்பத்தை வச்சு இந்த பொண்ணை அடிக்க பார்ப்பார். அப்பமும் அவரு விட்டு கொடுக்கலையே, கம்பத்தையே உடச்சு தள்ளிடுறா. ஒரு திருகுல கம்பமே சுக்கு நூறாயிடும், இடுப்புல இடிச்சு தள்ளி விடுறாரு. நிலைமை கையமீறி போகுதுங்கிறத அவரும் புரிஞ்சுக்கிறாப்புல. கத்தி எடுத்தா அடிச்சு இன்னும் உடச்சு வெளியில தள்ளுறா. வீரர்கள் எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டா. அடுத்து ஜென்ரல் தான், சமாளிக்க முடியல, என்னடா இந்த போர்டு போடுறாளேன்னு அவருக்கு பயம். அதே சமயம் நம்ம கேப்டன் அந்த ராணுவ முகாமுக்கு போய் அந்த நல்ல பிரிவு இருக்காங்கல்ல அவங்க கிட்டயும் உதவி கேட்டு நடந்ததை எடுத்துனதும் அவர்களும் உதவிக்கு தயாருன்னு பாதி வீரர்களை இங்க அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. கேப்டனோட வீரர்கள் அந்த நல்ல ராணுவ பிரிவு அவர்களும் உள்ள புகுந்து மித்த வீரர்கள் எல்லாத்தையும் வெட்டி சாச்சிட்டுகிட்டே வராங்க. மீதி இருந்த ஆட்களும் சரணடைஞ்சிடறாங்க. ராணுவ ஜென்ரலோட ஆட்கள், ஜென்ரல் தப்பானவன், அவனோட உத்தரவை கண்மூடித்தனமா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம்னு கேப்டன் சொன்னதை கேட்டுட்டு ஜென்ரலோட ஆட்களே திருந்திடுறாங்க. இப்ப ஜென்ரல் தனிமரம் ஆயிட்டான். அவன் அங்க இருந்த ஒரு கேப் வழியா மலையோட உச்சிக்கு ஏறி வந்துட்டான். பின்னாடியே இந்த அம்மா ஏறி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. ஹீரோ சும்மா இருக்க வேண்டியதானே, அவனும் மேல ஏறி வர்றான். அவனை பார்த்துதான் அடிக்க போவாங்க. ஆனா அவன் முகத்தை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்தாப்ல இருக்கேன்னு அடிக்க மனசு வர மாட்டேங்குது. ஆனாலும் அவன் பங்குக்கு வில்லனை போட்டு அடிக்கிறாப்ல, இவ பங்குக்கு வில்லனை போட்டு அடிக்கிறா, கூடவே சேர்த்து இவனையும் அடிக்கிறா, கழுத்த பிடிப்பா. ஆனா எத்தனை தடவை அடிக்க வந்தாலும் ஒரு தடவை கூட திரும்ப அடிக்க மாட்டான் நம்ம ஹீரோ. தன்னை எப்படியாவது ஞாபகப்படுத்தி பாரு, இதுதான் அவனோட எண்ணமா இருக்குது. இப்படி இவங்க கொஞ்சம் டைவர்ட் ஆன அந்த சூழல்ல கத்தி எடுத்துட்டு குத்த வருவான் வில்லன். அவன் கத்திய வச்சு அவன் நெஞ்சில ஒரு குத்து குத்தி மேல இருக்கிற மலையில இருந்து கீழே தள்ளிவிட பாப்பான். அவன் தள்ளிவிட பட்டிருப்பான், ஆனாலும் இந்த பொண்ணோட கைய பிடிச்சி இழுப்பான். வா என்னோட சேர்ந்தே செத்து போவோம் வா அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறான், விட மாட்டேங்கிறாங்க, என்ன முக்குனாலும் விட மாட்டேங்கிறான். அதே சமயம் இவ விழுந்துட கூடாதுன்னு உசுர பிடிச்சி இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறாப்ல நம்ம ஹீரோ. அப்படி பிடிக்கிறதுல எங்க விட்டுறக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கிறத வச்சு யாரா வேணும் ஒரு பார்வை பார்க்கும்போது அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வருது.
தன்னோட காதலன் தாங்கிறத இயற்கைக்கும் மீறி தெரிஞ்சுக்கிறா. கரெக்டா காதலனோட பேரை சொல்றா. அவனும் நழுவிக்கிட்டு இருக்கிறான். விட்டா மூணு பேரை கீழே விழணும். காதலனை காப்பாத்தணுங்கிற நோக்கத்துக்காக காதலனை எத்தி விட்டுவிட்டு குத்துன கத்தியவே மறுபடியும் நச்சுன்னு ஒரு இன்னொரு குத்து இன்னும் ஆழமா குத்திட்டு பள்ளத்துல அவளும் விழுகிறான். மொத வெளில விழுந்துட்டான். அவன் போறதுக்குள்ள செத்து போயிடுவேனா. ரெண்டாவது குத்து ஷார்ப்பா விழுந்துச்சு. இவ அப்படியே மேல இருந்து விழுந்துகிட்டு இருக்கும்போது வாழ்ந்தாலும் ஒன்னா வாழ்வோம், செத்தாலும் ஒன்னா சாவோம்னு முடிவு பண்ண நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி எகிரி குதிக்கிறாங்க. அப்படியே ஏறலையே ஹீரோயினை புடிச்சிடறான். கட்டி பிடிச்சு ஏறல விழுந்துகிட்டு இருக்கும் போதே முத்தம் கொடுக்கறான். காதல் முத்தம். அந்த முத்தம் முடியும் போது ரெண்டு பேரும் உயிரோட இருக்க போறது இல்லை. ஏன்னா கீழே விழுந்து ரெண்டு பேரும் சட்னி ஆயிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க. அவர்கள் இறந்தாலும் அவர்களோட காதலுக்கு மட்டும் இறப்பே இல்லை அப்படின்னு சொல்லி த ஒயிட் ஹேர் விச் ஆஃப் லூனார் கிங்டம்ங்கிற இந்த படம் இதோட முடியுதுங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுல. என்னதான் சண்டை குன்ஃபு கூடவே அரசியல் அதுல துரோகம் பலிக்கு பலி இப்படி எல்லாம் போனாலும் இதுல காதல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். அதுவரை காத்துருங்க.